ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான், நான் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம வந்து சும்மா போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குது, என்ஜாயிங்காக இருக்கா, இல்லை வந்து மொக்கையாக இருக்கா, சூப்பராக இருக்கா, வேறு லெவலாக இருக்கா, அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா லைவாக இருக்கட்டும், அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஆடுறதே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ட்ரைனிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, எஸ்டிமேட்டட் டைம்னு அங்கே வந்துட்டுருக்கு. எப்பயுமே இங்கே தான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், லைக் என்னென்னா வந்து இங்கே தான் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ மேலே இங்கே எங்கேயோ காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் ஓகே, என்னமோ ஒன்று, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்னமோ இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ இங்கே எதுவும் இங்கே யாரோ ஒருத்தங்க ஏற்கனவே இருக்காங்க. இங்கே பார்த்திங்களா என்னென்னமோ வருது, டேமேஜ் பண்ணாலே வருது. இங்கே பாருங்க கைஸ், இப்போ நான் வந்து ஓடுறேன் அப்படின்னா வந்து லைக் இங்கே வந்து ஒரு ஐ மாதிரி ஒன்று வருது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் இப்போது வெயிட் பண்ணுங்கண்ணா, இப்போ வந்து ஓடும் போது தான் வருமா சுத்தம். ஓகே, இது ஏன் பா இப்படி வந்துட்டுருக்கு. ஓகே, நான் இப்போ ஓடிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று வருது. லைக் நான் வந்து இப்போ என்னால் வந்து ஓடும் போது என்னால் காட்ட முடியுமான்னு தெரில, ஆனால் நான் வந்து ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சிட்றேன். ஸோ ஓடும் போது நீங்கள் அந்த இடத்தையே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு ஐ மாதிரி வருது. ஸோ அதை வச்சு நம்ம இப்படி இது பண்ணோன்னா நம்ம வந்து ஓடும் போது கூட நம்ம வந்து பின்னாடி பார்க்குறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த டார்கெட் மோட் ஷூட்டிங் ப்ராக்டிஸ், அப்புறம் இங்கே எதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரில, இப்போ வரைக்கும் எதுவும் வரல. சும்மா ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படின்னு. ஓகே, சும்மா ஏதோ ஒன்று ஷூட் பண்ணலாம். ஓகே, எதுவும் அந்த மாதிரி தெரில. அப்புறம் இங்கேயும் என்னென்னமோ இருக்குது, எல்லாம் டப்பா டப்பாவாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, அப்புறம் இங்கேருந்து ஒரு மெசேஜிங் இதுவும் இருக்குது. ஏய் வாவ், பாருங்கள் கைஸ், வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இதுதான் இந்த ஃபெரிஸ் வீல், சூப்பர் மேன். ஓகே, நம்ம இப்போவே அங்கே போயிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ஓ மை காட், இட்ஸ் ஸோ ஆசம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது மேலே தான் ஏற போகிறோம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து செக்இன் பண்ணுமா என்னன்னே தெரில. ஏய் பாருங்கள் கைஸ், என்டர்னு கொடுத்தா நம்ம வந்து ஏய் இதுக்குள்ளே நின்று இது. ஆனால் அவன் மெதுவாக, ரொம்பவே மெதுவாக ஊறிக்கிட்டு இருக்கு. பட் ஓகே, ஏதோ சுற்றிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் பரிதாபமாக. பட் ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ், இங்கேருந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது, அப்புறம் வந்து வேறு லெவலாக இருக்குது. இங்கேருந்து குதிச்சா நம்ம வந்து அவுட் ஆயிடுவோமான்னு பயமாக இருக்குது, அதனால தான் நான் இது சுற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து கீழே அங்கே இருந்து ஒருத்தங்க நின்றுட்டுருந்தாங்க, அப்புறம் அங்கே ஒரு ஃபவுண்டன், அப்புறம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா நானே இப்போ தான் போய் பார்க்குறேன். நான் வந்து இடத்த கூட நான் வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சும்மா போய் பார்க்கலாம். இங்கேருந்து லீவ்னு கொடுத்தா என்ன ஆகுது, ஓ அப்படியே இங்கே வந்துடுதுப்பா. ஓகே, ஸோ அது அப்படியே வந்து மெதுவாக ஊறிட்டு தான் இருக்குது, பட் ஆனாலும் ஓகே தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து வீடு மாதிரிலாம் வந்து கொஞ்சம் என்னென்னமோ இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சும்மா போய் பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா வந்து லைக் டைம் வேஸ்ட் ஆயிரும், லைக் ரொம்ப நேரம் வந்துட்டுருக்கோம் வீடியோ. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு சும்மா அப்படியே போகலாம். ஏய் இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ வந்து ஷாப்பிங் மார்ட் மாதிரி இருக்குது. ஸோ பைன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபயர் பாக்ஸ் இருக்குது, ஃபேன்சி ஹேமர், அப்புறம் ஜாயண்ட் டைஸ். ஆனால் இது எதுக்கு அப்படின்னா தெரில, ஒவ்வொன்றா நம்ம போய் வாங்கலாம். ஃபயர் பாக்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு, சும்மா வாங்கிடலாம். இது அப்புறம் இது அப்புறம் இது பர்ச்சேஸ் ஃபெயில்டா, ஓ மை காட். ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து இப்போதைக்கு ஓ நம்மளுக்கு ஏதோ வந்திருக்கு. மார்வல், லெட்ஸ் ஸ்குவாட் அப் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்டு. ஓகே, சும்மா நம்ம வந்து ஓகே, இவர் தான் அந்த மார்வலா. ஹே இங்கே பாருங்க கைஸ், நம்ம வந்து லைக் யாராவது அடித்தோம் அப்படின்னா அவங்களோட தலை ரொம்ப பெருசாகிட்டே வருது. இங்கே பாருங்கள், இப்போ தான் பெருசாச்சு.
அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் இந்த இதை நம்ம இங்கே விற்கலாம், ஃபயர் ஒர்க்ஸ். நம்ம சும்மா ஆடிக்கிட்டு இருக்கோம், இவரோட மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருச்சுன்னு. இவரும் நம்ம கூட வந்து சேர்ந்து ஆடிக்கிட்டுருக்காரு. நைஸ். ஏ, எனக்கு இந்த இது வேணும்ப்பா, எப்படிப்பா இது பண்ணுறது? ஆனால் இந்த இது எப்படி கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, என்னமோ ஒன்று, நம்ம வந்து வேறு என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகே, பாப்கார்ன், நைஸ். பாப்கார்னு போட்டிருக்கு ஆனால் ஒன்றும் இல்லை, பட் ஓகே. அப்புறம் இங்கே என்னென்னமோ இருக்குது, லைக் ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்குது கைஸ். அப்புறம் இங்கே ஏதோ ஒரு ஸ்டெப் இருந்துச்சு, ஸோ அது மேலே நம்ம ஏறி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ கப்பெல்லாம் இருக்குது, ட்ராஃபி மாதிரி. நைஸ். ஓகே, ஸோ இங்கே சும்மா தான் வந்திருக்கோமா, ஒன்றுமே இல்லையா? ஓகே, இங்கே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஏ, இங்கே எதுவும் வந்து கார் ரேஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். ஏ, ஆமாங்க ஐஸ், கார் ரேஸ் தான். நம்ம வந்து இங்கே நிறைய கார் இருக்குது, ஸோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இப்போ வந்து ட்ராக்குக்கு போயிட்டுருக்கோம் கார் ரேஸ்க்காக. நம்மளாம் சும்மா ஏதோ ஓட்டுறது தான், பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே ஸ்டார்டிங்னு கூட எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, எங்கே போகணும்? நிறைய கார் இருக்கு, மான்ஸ்டர் ட்ரக், ஜீப்பு, எல்லாமே இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போதான் இங்கே போயிட்டு இருக்கோம். ஓகே, ஐ கெஸ் வி ஆன் தி ட்ராக். ஓ மை காட், நம்ம வந்து ட்ராக்குள்ள போன உடனே நம்ம வந்து வெளில போயிட்டோம். ஓகே ஓகே, ரொம்ப வந்து கர்வியா இருக்கு. ஏன்ப்பா கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது? ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேங்க, நான் வந்து கார் ரேஸ்லலாம் சுத்தம் இன்னும் ரியல் வருமா இருக்கும், ஆனால் அது கேம் எனக்கு சுத்தமாக வராது, அது ஏன்னே எனக்கு தெரியாது. பட் ஓகே, என்னமோ ஒன்று போகலாம். ஏ, இங்கே பாருங்க, அது ஆட் ஆயிடுச்சு. நம்ம இது ஓட்டும் போது ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இல்லை வந்து இன்றைக்கி இங்கே சும்மா சுற்றினாலே வருதான்னு தெரில. ஆனால் இப்போ வந்து இந்த மேலே வந்து நம்ம வந்து அந்த ஜயண்ட் ஹேமர் அந்த இதெல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த டோக்கன் திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது எப்படின்னு தெரில. பட் ஓகே, ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சந்தோஷ். ஓகே, என்னையும் அது போய்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஃபெரிஸ்வீல் சூப்பராக இருக்குது கைஸ், அது கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பாட்டுக்கு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த வழியாக தான் போகணுமா? ஆனால் ஏற்கனவே இங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. ஏ, ஒருவாள் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமோ? ஓ மை காட், நம்ம நம்மளோட இடத்த வந்து பிடிச்சி வச்சுக்கலாமா? என்னமோ ஒன்று, ஒன்றும் தெரிய மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ திரும்ப இங்கேருந்து எங்கே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓ மை காட், ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, அங்கே ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்குது, அதில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது தான் வந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ திரும்ப இதே வழியில் போயிட்டு அப்புறம் அந்த டைஸை போய் வாங்கிட்டு வரலாம். அது எதுக்குன்னு நான் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஓகே, அது அங்கே தான் இருக்குது, ஸோ போய் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அவங்க சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதாவது இருக்கும். இந்த ஹேமர் எப்படி வந்து லைக் மற்றவங்களோட மண்டையை வந்து பெருசாகுதோ அதே மாதிரி இதுவும் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாயண்ட் டைஸ் அப்டேண்ட். ஓகே, இங்கே தான் இருக்குது கைஸ் டைஸு. சரி, நம்ம அதை வந்து போட்டு என்ன பண்ணோன்னு தான் தெரில. ஜயண்ட் டைஸ்ன்னு சொல்லிட்டு இத்தனோண்டாக தான் பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே, சும்மா அங்கே போட்டேன். ஹே, என்னது இது, எதுக்குன்னு தெரில கைஸ். சும்மா இந்த ஜயண்ட் டைஸ் பாட்டுக்கு உருட்டிகிட்ருக்கு, ஆனால் அது எதுக்கு தான் தெரில. ஏ, இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் கப்
2019 சாம்பியன் அப்படின்ற என்னமோ இருக்குது. அப்புறம் இங்கே போனால் வந்து இங்கே என்னமோ இருக்குது. சூப்பர் இந்த ஜயண்டைஸ் எதுக்குன்னா தெரில, அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம போகலாம் எங்கேயாவது. வேறு எதுவுமே இங்கே இல்லையா? மினி கேமு அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒருத்தர் வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு தட்டிக்கிட்டு இருக்கட்டும். அதை நம்ம வந்து ஒரு வேளை வந்து கீழே போடாமல் ஆடணுமோ என்னமோ ஒன்று. மொக்க மாதிரி வந்து இருக்குது அந்த இது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது, இதை ஓட்ட முடியுமா? ஓகே, இப்படி வழியாக போய் பார்க்கணும். இங்கே உட்கார முடியுமா? ஏய், திடீர்னு இது வந்துடுச்சு. வேற என்னென்ன இருக்கு? ஓ மை காட், என்ன கைஸ், ஒன்றுமே காணோம். இன்னைக்கு என்னென்னமோ மினி கேமு, அந்த கேமு, இந்த கேமெல்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தா ஒன்றத்தையும் காணோம். ஓகே, ஐ கெஸ் அதெல்லாம் அப்புறமேட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏய், இங்கே ஏதோ ஒரு ஷாப் இருக்குது பாருங்க. ஓகே, இது ஒரு கேம்னு நினைக்கிறேன். ஓ மை, ஹாய், ஓ மை காட், நம்ம அவுட் ஆயிட்டோம். ஓகே, இதை பை நம்மளால் கொடுக்க முடியல. மேபி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாதனால வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இங்கே இவ்வளோதாங்க இருக்குது. இன்னும் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நான் அதுக்கப்புறமேட்டு வரேன். ஒரு வேளை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வந்து வீடியோவை போடுறேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கிரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் சரி தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கேமெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கப்பா, நான் போய் அதை விளையாடுறேன். அப்புறம் இந்த டைஸை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரில, அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு என்ன பண்ணணுன்னு கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பை பை, தேங்க்யூ.